வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயனின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. செய்தி ஆசிரியர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுதர்ஷன். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்விசும திட்டத்தின் முதற்கட்ட கொடுப்பனவு நாளை ஆரம்பம். இலங்கைக்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான 5வது சுற்று பேச்சுவார்த்தை. இலங்கை மின்சார சபை விடுத்துள்ள எச்சரிக்கை. மட்டக்களப்பில் தீ விபத்து. அரசாங்கம் புதிதாக நடைமுறைப்படுத்தியுள்ள அஸ்தி சும திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு நாளைய தினம் முதல் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிகளில் கணக்கை ஆரம்பித்த பயனாளிகளுக்கு அரசு வங்கிகள் மூலம் பணம் வழங்கப்படும் என்றும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் பயனாளிகளுக்கு முதற்கட்டமாக உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் நலன்புரி சபை தலைவராக இருந்த ஜி விஜயரத்ன ராஜினாமா செய்ததனால் நிதி விடுவிப்பில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக பணம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய தலைவராக ஜயந்த விஜயரத்ன பதவியேற்றதை அடுத்து பணம் விடுவிப்பது தொடர்பில் எழுந்திருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கும் தாய்லாந்திற்கும் இடையிலான உத்தேச சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பான 5வது சுற்று பேச்சுவார்த்தை கொழும்பில் நடைபெறவுள்ளது. அரசியல், வர்த்தகம், முதலீடு, மூல விதிகள், வர்த்தக வசதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஆகிய துறைகள் தொடர்பில் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்படவுள்ளதுடன் இந்த பேச்சுவார்த்தையில் தாய்லாந்தின் வெளியுறவுத்துறை நிரந்தர செயலாளர் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சி தொடருமானால் மேலும் 4 வாரங்களுக்கு மாத்திரமே நீர்மின் உற்பத்தியை மேற்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. வறட்சி காரணமாக நீர்மின் உற்பத்தி 15% குறைந்துள்ளதுடன் அனல் மின் உற்பத்தி காரணமாக தற்போது மின்சாரத்தை தடையின்றி வழங்க முடிந்துள்ளதாகவும், அனல் மின் நிலையங்களின் மின் உற்பத்தி 65% அதிகரித்துள்ளதுடன் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரம் மூலம் 11% மின்சார உற்பத்தி தேசிய அமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது என மின்சார சபை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு பாசிக்குடா அனந்தயா சுற்றுலா விடுதிக்கு அருகாமையில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. தீ பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் தீயணைப்பு பிரிவினர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இருப்பினும் பாரிய அளவில் தீப்பரவல் காணப்பட்டதனால் தீயினை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.